எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே வீட்டில் குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் யார் இருந்தாலுமே கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. செய்ய தெரியலை இல்லைன்னா செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது கடையில் வாங்காமல் நீங்களே வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஆல்ரெடி நிறைய நான் ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் கார்ன் பக்கோடா செய்யறதுக்கு முதல்ல நம்ம கானை வந்து உதுத்துக்கணும் இல்லையா. நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு கானையும் உதுத்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சிம்பிள் டிப்ஸு சொல்கிறேன். நம்ம அந்த காணி எந்த இடத்துலேருந்து உதுக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம நேர்லேருந்து முதல்ல காணை ரெண்டாக நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே கத்தியால் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து இப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த தண்டு பகுதியிலேருந்து அவ்வளோ காணுமே. ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு கான் தாராளமாக கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ சுலபம். இப்போ நீங்கள் பார்த்துட்டே வரீங்க பார்த்தீங்களா. கை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் கெட்டியாக அதை அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு கத்தியால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரியே இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1.5 கான் வேணும். ஒரு கான் இல்லாமல் பாருங்கள், ஒரு 3 பகுதி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கான் எடுத்து அப்புறம் 1 கானில் பாதி அளவு இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சுட்டாச்சு. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த எடுத்துகிட்டு இருக்கிற கானெல்லாம் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதிக அளவு உப்பு சேர்த்துற வேண்டாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்க போகிறோம். இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சுலாம் நம்ம இதை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து 2-3 நிமிஷம் நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா இந்த ஸ்வீட் கார்ன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா உங்களுக்கு மசிய ஆரம்பிச்சிடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கை வலிக்குது அப்படின்னா மேஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. ஆனால் மிக்சியில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வடை மாதிரி ஆகிடும். அதனால் அது செய்யவே செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசருங்க. இப்போ நல்லா பிசறி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம் முதல்லையே. அந்த மாதிரி உப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு பிசையிறப்போ கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி தான் நம்ம, 1 டிராப் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த கானில் இருக்கிற தண்ணி பசம் மட்டும்தான். இப்போ இது மாதிரி உதுத்து தனித்தனியாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஒரு பைண்டிங் மாதிரி சேர்றதுக்கு கடலை மாவு, கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். முதல்ல பாருங்கள் 1/2 டீஸ்பூன் மாவு சேர்க்குறேன். மாவு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அழுத்தம் கொடுத்தே பிசைஞ்சுக்கோங்க. அங்கங்கே முத்து முத்தாக ஸ்வீட் கார்ன் முழுசாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் மசிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த கடலமாவும் சேர்ந்து நல்லா பைண்டிங் ஆகும். எண்ணெயில் போட்டால் தனித்தனியாக பிரியக்கூடாது. இன்னும் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பாருங்கள். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மாவு சேர்க்கணும் அப்படின்னா, இந்த 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இல்லையா, கொஞ்சம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நிற்கணும். கான் வந்து தனியாக உதிர்ந்து போகக்கூடாது. ஆனால் கொஞ்சம் உதிர்ந்து போகுது பாருங்கள். 1/2 டீஸ்பூன் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 6 ஸ்பூன் சேர்த்துருக்காங்களே, நம்மளும் ஒரேடியாக 6 ஸ்பூன் சேர்ப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் காணை எந்த அளவுக்கு மசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கடலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் 2/2 டீஸ்பூனாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசறிட்டு கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்த்தா நல்லா நிற்கணும். இப்போ கடைசியாக கடலை மாவுலாம் சேர்த்து ஓரளவு நல்லா பைண்டிங் தன்மை வந்ததுக்கப்புறம் அடுத்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், அரிசி மாவு சேர்க்கணும். கடைசியாக பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு. எடுத்த உடனே அரிசி மாவு போடாதீங்க. நல்லா அந்த பைண்டிங் தன்மை வரணும். பக்கோடா போடுற அளவுக்கு கெட்டி பட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இன்னும் இதை விட கம்மியாக நீங்கள் போட்டால் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 6 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ எடுத்து இப்படி கிள்ளி கிள்ளி போடுற பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு தனித்தனியாக அந்த கான் பிரிஞ்சு போகாமல் எண்ணெயில் அழகாக ஒரு பக்கோடா, வெங்காயம் பக்கோடாலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். இந்த மாதிரி எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கிள்ளி போட்டுக்கணும். அதிகமாக போட்டுவிடாதீங்க. அதே போல் போட்டதுக்கப்புறம் கரண்டியால் நம்ம கிளறவே கூடாது.
கானெல்லாம் தனித்தனியாக வரத்துக்கு சான்ஸ் உண்டு. அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமலே வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நான் வந்து கொஞ்சம் கூட அதை அசைக்கவே இல்லை, நல்ல மெதுவாக நிதானமாக ஆயிலில் பொறிஞ்சின்ருக்கு. இப்போ லேசாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு எல்லாமே இது முழுக்க முழுக்க சிம் ஃப்ளேமில் தான் செய்யணும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே நல்லா கலர் கொடுக்கும், உள்ளுக்குள்ளே அந்த கடலை மாவு அரிசி மாவெல்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கூட வேகாது, குழ குழன்னு இருக்கும் அந்த மாவெல்லாம். அதனால் முழுக்கவே நம்ம இதை சிம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 நிமிஷம் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை சாப்பிட்றப்ப அப்படியே மேலே வந்து முழுசு முழுசாக அந்த ஸ்வீட்கார்ன் சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளுக்குழி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு வித்தியாசமான, எப்போ பார்த்தாலும் ஆனியன் பக்கோடா செஞ்சுருந்தீங்கன்னா ஸ்வீட்கார்ன் இப்போ வருஷம் முழுக்கவே கிடைக்குது பாருங்களேன். இப்போ நான் ஆயிலையும் காமிக்கிறேன், கொஞ்சம் கூட எதுவுமே கலண்டு போல, அப்படியே நம்ம எந்த அளவுக்கு கிள்ளி கிள்ளி நம்ம போட்டோமோ எண்ணெயில் அதே மாதிரி இருக்குது. பொறிக்க பொறிக்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. வீடியோ முழுக்க நான் இந்த பக்கோடா செஞ்சு முடித்து டிஸ்பிளே பண்ணுவேனான்னு தெரில, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் சாப்பிட்டுருக்காங்க. பாருங்கள், இதை வந்து திரும்பவும் இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். கிட்டத்தட்ட 3 ஈடு போட்டேன். கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது காரம்லாம் போடுறப்ப ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். திரும்பவும் திரும்ப நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப கெடுதல். அதனால் எப்போதுமே அதிகளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, எண்ணெயை வந்து நம்ம ஒரு முறை பொறிச்சிட்டு அப்படியே கொட்ட முடியாது. ஏதாவது ஒரு தாளிதம் தோசைக்கு அதுக்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொறிச்சிட்டு மிச்சத்தை 1-2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், முழுக்கவே நான் பொறிச்சு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டேன். அந்த ஆயில் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான நல்லா கரகரகரன்னு உங்களுக்கு ஸ்வீட்கார்ன் பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்வீட்கார்ன் வாங்கி இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.